Vanakkam, I Robin Pro Apple and Tamil channel ungalai anbudan varaverkiren. Enoda per Robin and inikitha episode la nama paaka poradhu iPad neenga edanaala gaming ku vande consider pananum abingiradha paaka porom. Rendu type of questions pathinga appadina nammaloda Facebook group la oru sila users vande enakku ketirundhathu. Onnu na iPhone vaanga poren gaming dhaan vande enakku main requirement ah iruka pogudhu. Na Android la irundhu varen or idhudhaan enoda first iPhone so battery backup ku better avum and mathapadi gaming experience ku better avum endha iPhone irukum abingiradha. And the question பாத்துட்டீங்க அப்படினா நான் ஏற்கனவே iPhone வச்சிருக்கேன் பட் எனக்கு கேம்ஸ் விளையாடுறதுக்கு பயமா இருக்கு பேட்டரி வந்து எங்க ஃபாஸ்டா ட்ரெயின் ஆயிருமோ அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படினு சொல்லிட்டோம் கண்டிப்பா ஒரு சில யூசர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க சோ இந்த ரெண்டு கேள்விக்கும் என்னோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்து நீங்க iPad ஐ கன்சிடர் பண்ணனும் அப்படிங்கிறது எதனால iPad ஐ கன்சிடர் பண்ணனும்ங்கிறதுக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஹைலைட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் சோ இது முழுக்க என்னோட पर्सनल opinion and என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணன and நம்மளோட யூசர்ஸோட ஃபீட்பேக்ஸ் ஒரு சிலரோட சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இத கொடுக்க போறேன் by the end of the video final decision அப்படிங்கிறது உங்களோடது தான் சோ நீங்க இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி எதை பர்சேஸ் பண்ணனும்ங்கறதை நீங்க தான் வந்து டிசைட் பண்ணனும் and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயம் in case உங்களுக்கு Apple சம்பந்தப்பட்ட கேள்விகள் எது இருந்தாலும் மறக்காம நம்மளோட Facebook group உபயோகப்படுத்துங்க இதனால Facebook group உபயோகப்படுத்தணும் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் பதில்களும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படினா நம்ம சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம ரெண்டு பேரோட நேரமும் வந்து மிச்சமாகும் அது மட்டும் இல்லாம நம்மளோட Facebook group ல 20000க்கும் மேற்பட்ட group members வந்து இப்ப join பண்ணிருக்காங்க நம்ம YouTube சேனலோட subscribers majority of users வந்து அங்க இருக்காங்க அப்படினு சொல்லி சொல்லலாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் வந்து அங்க நீங்க சர்ச் பண்ணனா உடனே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கு YouTube comments உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க இங்க நீங்க क्वेश्चंस போட்டீங்க அப்படினா அது யாரோ சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியாது அது உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரோட நேரமும் வீணா தான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நான் கருத்துக்களை மட்டும் பதிவிடுங்க அப்படினு சொல்லி சொல்றேன் and இது மட்டும் இல்லாம நம்ம used Apple products வந்து நீங்க purchase பண்ணனும் iPhone, iPad, Mac computers, accessories எது பை பண்ணனும் or sell பண்ணனும் அப்படினாலும் நம்மளோட புது group ஆன iShop Apple அப்படிங்கறதை நீங்க Facebookல search பண்ணி join பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு group ஓட linksையும் வந்து நான் descriptionலயும் கீழ first commentலயே pin பண்ணி வைக்கிறேன் நீங்க குயிக்கா click பண்ணி join பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் alright delay பண்ணாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம் எதனால iPad நான் வந்து கேம்ஸ்க்கு particularly recommend பண்றேன் அப்படினு பாத்துட்டீங்கன்னா first point வந்து அதோட display தான் so games அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு உள்ள content வந்து ஸ்கிரீன்ல பார்க்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஐபோன்ல வந்து ஓரளவுக்கு பெட்டரா இருந்தாலும் நீங்க once iPadோட ஸ்கிரீன் டிஸ்ப்ளேவை யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா ஐபோன்ல விளையாடுறதுக்கு வந்து சிரமமா தான் இருக்கும் நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த Nintendo and Game Boy இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹேண்ட்ஹெல்ட் டிவைसेस மாதிரி வச்சு கேம் ப்ளே பண்றதுக்கும் இந்த டெட்ரிஸ் மாதிரி கேம் விளையாடுறதுக்கும் சூப்பர் மாரியோவே பாத்துட்டீங்க அப்படினா ஈவன் நமக்கு சின்ன Game Boy மாதிரி டிவைसेसல வந்து அவேலபிளா இருந்துட்டு இருந்தது சோ அந்த மாதிரி பர்టిక్యులர் ஹேண்ட்ஹெல்ட் டிவைसेसல இருந்து டிவி connect பண்ணி விளையாடுறதுக்கும் எவ்ளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இருந்துச்சோ 20 inch or 18 inch screen sizeல வந்து நம்ம பார்த்து விளையாடுறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து நீங்க iPhone screenல இருந்து iPad screenல கேம் விளையாடும்போது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சோ நல்ல screen real estate இருக்குறதுனால ஈவன் பேசிக்கா iPad 6th generation 2018ல வந்த மாடல் எடுத்துட்டீங்கன்னா கூட யூஸ்ட் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இப்ப அவேலபிளா இருக்கும் இதோட பிரைஸ் பேஸ் பண்ணி நீங்க எந்த மாடலை வந்து चूஸ் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல பாப்போம் பட் இன் கேஸ் அந்த 6th generation எடுத்துட்டீங்க அப்படினால என்ன பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் and gaming பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த iPad ஓட screen வந்து பெஸ்டா இருக்கும் அப்படினு பாத்துட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 7th generation or iPad Air screen-ஏ வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் பட் இன்னொரு full screen experience வேணும் நான் மல்டிடாஸ்கிங் பண்ணுவேன் மல்டிபிள் விண்டோஸ் வெச்சு பேஸ் பண்ணி என்னோட வர்க்கையும் நான் பாப்பேன் ப்ளஸ் கேம்ஸும் விளையாடுவேன் அப்படினு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் iPad Pro வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஓகே நான் மட்டும் நீங்க iPad Pro வந்து கன்சிடர் பண்ணலாம் 12.9 inch ஓட அந்த screen size வந்து கண்டிப்பா கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் நீங்க அதிக நேர கையில ஹோல்ட் பண்ணிட்டு ப்ளே பண்றதுங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் 11 inch வரைக்கும் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்கிரீன் சைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு நீங்க அதிக நேர கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வந்து பெட்டரா இருக்கும்ங்கிறது என்னோட ஒபினியன் and games பார்த்துட்டீங்க அப்படினா பஸல் கேம்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு நம்ம ஏற்கனவே சில கேம்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸையும் வந்து நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்ஸையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் and மேல இந்த ஐங்கிற சிம்பலையும் நீங்க கிளிக் பண்ணா அக்சஸ் பண்ற மாதிரி பாத்துக்கறேன் சோ அந்த மாதிரி பஸல் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஐபோனோட டிஸ்ப்ளேவே வந்து பெட்டரா இருக்கும் ஒரு இடத்துக்கு போறோம் queueல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு போர் அடிக்குது கேம் விளையாடுறோம் அப்படினா just iPhoneலயே விளையாடலாம் அங்கலாம் நம்ம எல்லா இடத்துலயே iPad எடுத்துட்டு போக முடியாது பட் நம்ம கம்ஃபர்ட்டபிளா நம்ம வீட்ல உட்கார்ந்துட்டோ இல்ல எங்கயாவது ஒரு பிளேஸ்ல சேஃபா இருக்கும்போது நம்ம iPad யூஸ் பண்றோம் அப்படினா ஆன்லைன் கேம்ஸ் முக்கியமா PUBG, Free Fire, Fortnite and இன்னும் எத்தனையோ ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அவேலபிளா இருக்கு சோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு iPadோட screen வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்ங்கறத நான் சொல்ல வரேன் and iPad மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு screenோட குவாலிட்டி வந்து Apple side சைட்ல இருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபேட் ப்ரோவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு HDR கலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இன்கேஸ் அந்த கேம் வந்து உங்களுக்கு HDR கலர் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா. அதுக்கு ஏர்லியர் மாடல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேமினேட்டட் டிஸ்பிளேங்கும் போதும் கண்டிப்பாக ஐபேட் ஏர் மாதிரி மாடல்ஸில் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஐபேட் 7th ஜெனரேஷன் அண்ட் 6th ஜெனரேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், பட் ஒரு பெரிய நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு ஐபேட் 7th ஜெனரேஷனுக்கு வந்தீங்கன்னா வேணா உங்களுக்கு டிஸ்பிளேல டிஃபரன்ஸ் தெரியும். அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஐபேட் வாங்க போறீங்க அப்படின்னா 7th ஜெனரேஷனோட ஸ்க்ரீனே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 25,000 அப்படிங்கிற செக்மெண்ட்லேயே நியூவாக நம்மளுக்கு 2019 ரிலீஸ் ஆன ஐபேட் 7th ஜெனரேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். இன்கேஸ் நீங்கள் யூஸ்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பையும் பை அண்ட் செல் குரூப்பையும் செக் பண்ணி பாருங்க. ஆர் OLX குயிக்கர் இந்த மாதிரியும் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சேல் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த விதத்தில் 15,000 rupees செக்மெண்ட்ல உங்களுக்கு ஐபேட் 6th ஜெனரேஷன் அண்ட் 5th ஜெனரேஷன் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். கேம்ஸுக்கு ஐபேட் 5th ஜெனரேஷனை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால கேம்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். நான் ரீசெண்டாக ஐபேட் 5th ஜெனரேஷன் என்னோட குழந்தைக்கு வந்து ஹோம் ஸ்கூலிங்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஐபேட் 5th ஜெனரேஷனில் PUBG பிளே பண்ணி பார்க்கும்போது அதில் மோஸ்ட் ஆஃப் த கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு ஹை லெவல் கிராஃபிக்ஸையும் வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமும் டிவைஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. மைல்டாக ஹீட் ஆச்சு, பட் ஸ்டில் அதனால வந்து கிராஃபிக்ஸை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓல்டர் A9 ஜெனரேஷன் ப்ராசஸர்ஸ் அதில் இருந்தாலும் ஸ்டில் அதனால கேம் பிளே பண்ண முடியும். ஆனால் நான் பர்சனலாக அது வந்து ஒரு ஹை அண்ட் கேம்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஐபேட் 6th ஜெனரேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணலாம், ஒரு 7th ஜெனரேஷன் வந்து கன்சிடர் பண்ணலாம். 18,000 அப்படிங்கிற மாதிரி யூஸ்டு ப்ரைஸ் பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு 16 to 18 அப்படிங்கிற மாதிரி ஐபேட் 6th ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 7th ஜெனரேஷன் போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வரது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் நீங்க புதுசு வந்து போறீங்க அப்படின்னா 25,000 பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து அப்சல்யூட்லி உங்களோட சாய்ஸ் தான். கேம்ஸ் வந்து நீங்க எவ்வளோ இன்ஸ்டால் பண்ண போறீங்க, எவ்வளோ பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜை வந்து சூஸ் பண்ணணும். ஐபேட் ஏர் மாதிரி போறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4 to 5 yearsக்கு உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப அதிக நாளைக்கு நீங்க வச்சுக்க போறீங்க, ஏன்னா ஐபேட் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால பிரைஸை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்க பட்ஜெட்டுக்குள்ள எது செட் ஆகுதோ அதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணணும் தான் சொல்றேன். நீங்க ஐபோன் வாங்க போறீங்க அப்படின்னா இதுக்காக 50,000 60,000 ஆர் 70,000க்கு iPhone 11 இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஒரு சின்ன சஜஷன், நீங்க இதையும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நார்மலா ஒரு 20,000ல ஒரு ஃபோன் வாங்கிட்டு ஒரு 25,000க்கு iPad 7 வந்து 7th ஜெனரேஷனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி சேவிங்ஸா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். எதர் யூஸ்டு ஆப்பிள் iPhone நீங்க வந்து நல்ல கண்டிஷன் வருது அப்படின்னா பார்க்கலாம். அதர்வைஸ் நியூ ஆப்பிள் போனே போறீங்க, எனக்கு எல்லாமே ஒரே டிவைஸ்ல வேணும் அப்படின்னா iPhone தாராளமா நீங்க iPhone 11 மாதிரி கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் இந்த ஒரு சின்ன சஜஷனை வந்து யோசிச்சு பார்த்துக்குங்க. அண்ட் பிரைஸ் வைஸ் ஐபேட் ப்ரோ எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 70,000 அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல இருக்கும். பட் அதோட லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே, அந்த HDR கண்டென்ட் சப்போர்ட் அண்ட் ஃபுல் Edge to Edge டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் ரெகுலரா நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து PUBG பிளே பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்பவே வந்து அடிக்டிவா போயிட்டு இருக்கு. அண்ட் பர்டிகுலராக ஐபேட் ப்ரோ 11" தான் வந்து என்னால் இதை ப்ளே பண்ண முடியுது. iPhoneல எனக்கு வந்து இதை ப்ளே பண்ணுறது வந்து ஒன்ஸ் அதில் ப்ளே பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு 25,000லேருந்து 1 lakh+ வரைக்கும் உங்களுக்கு ஐபேட் ப்ரோ 7th ஜெனரேஷன்லேருந்து 11" வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் எதை பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி அண்ட் ப்ராடக்ட் லைஃப் டைம். ஸோ கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கும்போது ஒரு கேம்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேம்ஸும் ஒரு ஆப்ஸ் மாதிரி தான். எப்படி Facebook வந்து iPhone 4, 4S இந்த மாதிரி ஒரு 6 to 7 yearsக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிவைசஸ் எல்லாத்துக்கும் வந்து Facebook, WhatsApp எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்களோ, அப்டேட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் 5 to 6 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு ஐபேடுக்கும் ஒரு சில கேம்ஸ் வந்து அதோட அப்டேட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வெர்ஷனில் வச்சிருந்தீங்களோ அந்த அப்டேட்டோடவே வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, மற்ற அப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான். ஐபேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட கம்பேட்டபிலிட்டி வந்து இதுவரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கு. பிகாஸ் ஓல்டர் மாடல்ஸே இருந்தாலும் நம்மளுக்கு 5 years அப்படிங்கிறதே வந்து 4 to 5 yearsங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு iOSஓட ஐபேட் OSன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரீநேம் பண்ணின இந்த OSஓட சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே வந்து 4 to 5 yearsங்கிறது ஒரு ஐபேட் மாடலுக்கு வந்து கேரண்டீடாக கிடைக்கும். 2019 ரிலீஸ் ஆன நம்மளுக்கு ஐபேட் 7th ஜெனரேஷனுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 to 4 years அப்படிங்கிறது கேரண்டீடாக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேப்லெட், ஒரு பெர்ஃபெக்ட் லேப்டாப்போட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 8 85% laptop replacement nu sollalam and andha maadhiri irundalum ungalku gaming ku kandipa oru best company na irukum abdingiradha na solla varan. And next point paathitinga appadina quality of games. iPhone la enna games alla iruko andha games la 99% ungalku vanda iPad ku available ah irukum. So andha chinna screen la ungalku compatible ah irukkuriya andha games vande exact ungalku periya larger screen la ungalku iPad la vande run agum. adukku thagundha maadhiri graphic settings idu ellame vande optimize panni dhaan game developers eppolume kudupanga so that ungaloda user experience vande better ah irukku abdingiradha rombave careful ah paathupanga. So PUBG maadhiri game alla paathitinga appadina oru low end graphics layum play panna mudiyum, high end graphics layum vande ultra HD maadhiri gaming experience vande nammala eduthuka mudiyum. Maps and ulla irukkudiya content and the entire game engine paathitinga appadina ovvoru games um ovvoru vidhamana engines vande adopt panni use பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு graphic experience வந்து நமக்கு இருக்கும். And collection of games பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு App Storeல ஒரு பெரிய wide range of high-end graphic gamesல இருந்து ஒரு சிம்பிளான ஒரு puzzle games மாதிரி ஒரு basic games வரைக்குமே உங்களுக்கு வந்து iPhoneல இருக்கிற எல்லாமே வந்து iPadல அவைலபிளா இருந்துட்டு இருக்கு. So quality of games வந்து கண்டிப்பா ஒரு top notch னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு மற்ற devices platforms விட கண்டிப்பா iOS platformல games quality வந்து பெட்டரா இருக்கும். இது மட்டும் இல்லாம Apple Arcadeமே வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு last year launch பண்ணன அந்த ஒரு சர்வீஸும் வந்து 100+ கேம்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு iPad ஓட screen real estate வந்து அந்த Apple Arcade games எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாய்ஸ்டிக் சப்போர்ட் அடிஷனும் வந்து உங்களுக்கு இருக்கு. iPad ஓட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஜாய்ஸ்டிக்ல கேம் ப்ளே பண்ணனும் அப்படினாலும் நீங்க இந்த Apple Arcade games மட்டும் இல்லாம மற்ற third party games எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் சப்போர்ட் கொடுக்கறாங்களோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்க ஆல்மோஸ்ட் டிசிஷன் எடுத்துட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த iPad வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி. iPad mini-யை தவிர மற்ற எல்லா iPad மாடல்ஸ்ல ஈவன் 5th ஜெனரேஷன் ஆஃப் iPadsலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 mAh அண்ட் அபவ்ல தான் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருந்துட்டு இருக்கு. iPad mini மாடல்ஸ்ல மட்டும் உங்களுக்கு 5000 mAh அப்படிங்கிற மாதிரி 5100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருந்துட்டு இருக்கும். கேமிங்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். பட் அதோடைய பர்பஸ் வந்து நீங்க ஆஃப்டன் ஏதாவது ஒரு கேம்ஸ் வந்து அப்பப்போ விளையாடுவீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து பர்ஃபெக்டா அது காம்பேக்டா ஒரு 7.9 inch உங்களுக்கு அது சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா நீங்க iPad mini-யை சூஸ் பண்ணலாம். படிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து மல்டி டாஸ்கிங்க்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னா நீங்க iPad mini-யை சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் iPad 6th ஜெனரேஷன்ல இருந்து அபவ் மாடல்ஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணுங்க உங்க பட்ஜெட்டை பொறுத்து. பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நான் iPad Pro 11 inch 2018 மாடல் வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு அபவ் 8000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் ஒரு 3-4 hours கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணாலும் சரி PUBG ப்ளே பண்ணாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பேட்டரி வந்து கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகாது. நீங்க போன்ல விளையாடும் போது அதிகபட்சம் 2 match ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி வந்துரும் 20% பேட்டரி ஹெல்த்துக்கு. அண்ட் நீங்க iPadல விளையாடும் போது 4 to 5 matches நீங்க கண்டினியூஸா விளையாண்டீங்கனாலும் ஒரு மேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 hourல இருந்து 1.5 hours ஈவன் 1 hour 45 minutes கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி 1.5 hours ஒரு மேட்ச் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா கூட பேட்டரி கெபாசிட்டி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்டாண்ட் ஆகும். சோ iPad 7th ஜெனரேஷன்ல இருந்தே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டரி கெபாசிட்டிங்கிறது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. ட்ரூவா பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் தான் வந்து டிசைட் ஆகும். அதனால பயானிக் சிப்செட் இருக்கக்கூடிய iPad Air வந்து 40,000 rupees பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம்ங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். பிகர் பேட்டரி வந்து உங்களுக்கு iPad குள்ள இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பேட்டரி பேக்கப் மட்டும் இல்லாம அதோட ஏஜிங் லைஃப் டைமும் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு iPadக்கு வந்து பேட்டரி ஹெல்த் ஃபீச்சர் வந்து கிடையாது. அதனால நம்ம குரூப்ல வந்துட்டு பேட்டரி ஹெல்த் ரிலேட்டடான क्वेश्चंस வந்து ரிப்பீட்டடா வராம இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். சோ iPadsல வந்து நீங்க பேட்டரி ஹெல்த் நார்மலா உள்ள ஃபீச்சர்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. பட் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி 3U டூல்ஸ் மாதிரி ஆப் இருந்தது அப்படின்னா நம்ம அதுல வேணா பேட்டரி சைக்கிள் கவுண்ட் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூல பார்க்கலாம். அதுல வரது உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஒரு 100-200 points வந்து முன்ன பின்ன டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கும். பட் ஸ்டில் உங்களால ஒரு அளவுக்கு வந்து அதை எடுத்துக்க முடியும். ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ iPads-ஐ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஜைஜாண்டிக் பேட்டரி வந்து உள்ள கொடுக்கிறதுனால ஓவரால் உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க கேம் பிளே பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம கவர் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து கேமிங்க்கு நீங்க ஏன் iPad-ஐ சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்த சஜஷன்ஸ் வந்து நீங்க டிசைட் பண்றதுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.